வேலூர் மாவட்டம் அருகே உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியருக்கு தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 30 மாணாக்கர்களை மட்டுமே கொண்டு செயல்படும் அப்பள்ளியின் ஆசிரியருக்கு விருது வழங்கப்பட்டதன் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தித் தொகுப்பு. வேலூர் மாவட்டம் ஊசூர் அடுத்த ஜமால்புரம் கிராமத்தில் உள்ளது 100 ஆண்டை கடந்த ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. இதில் சுமார் 30 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். ஓராசிரியர் பள்ளியான இப்பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் சக்திவேல். இந்த மாதிரி வந்து நான் வந்து எல்லாருக்கும் நோட்ஸ் கொடுக்குறேன், நீங்க வந்து நோட்ஸ் பண்ணி அதெல்லாம் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுங்க. இல்லை வீட்டுக்கு வந்து கூட வெளியே அவர் நிற்பார், நாங்கள் உள்ள நிற்போம். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு நாங்கள் வந்து அவர் வந்து நோட்ஸ் கொடுத்துட்டு போவார். இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவார். நாங்கள் அதே இப்போ பசங்களும் செய்வாங்க. அதனால வந்து இந்த 2 வருஷத்தில் வந்து படிப்பு எதுவும் கெடல. மாணவர்களின் கல்விக்கு அடித்தளமே தொடக்க கல்விதான் என்ற சூழலில் வீட்டிலேயே இருந்த ஆசிரியர் சக்திவேலுக்கு தன்னை மட்டுமே நம்பியுள்ள மாணவர்கள் குறித்த கவலை எழுந்தது. தனது பள்ளி மாணவர்களின் கல்வியும் கற்றல் திறனும் தனித்திறனும் பாதிக்கப்படக்கூடாது என எண்ணி பெற்றோர்களை அழைத்து பேசி ஆன்லைன் வகுப்பு நடத்துவது குறித்து பேசி ஒத்துழைப்பு நல்கியுள்ளார். இந்த 2 வருஷமா அவங்களுடைய திறமைகளை எப்படி வெளிக்கொணறது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிருந்தேன். ஸோ அரசாங்களுடைய விதிமுறையின்படி கொரோனா காலகட்டத்தில் மாஸ்க் அணிந்து நடமாடும் வகுப்பு என்ற ஒரு முறையை அறிமுகப்படுத்தி மாணவர்களின் வீடுக்கே சென்று அவர்களுக்கு வகுப்பு எடுக்கிறேன். செல்போன் மற்றும் இணைய வசதி உள்ள மாணவர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் பாடங்களை நடத்தி வீட்டு பாடம் கொடுத்து வருகிறார். புவி காக்கும் தமிழ் தாய்க்கும் கவியரங்க தலைமைக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் அறிவுதான் முன்னேற்றத்தின் ஆளிவேர் என்று அடுத்து கூற வந்துள்ளேன். இணைய வசதி இல்லாத மாணவர்களுக்கு தானே வீட்டுக்கு நேரடியாக சென்று பாடம் நடத்தி வருகிறார். பணியில் இவர் கொண்ட அர்ப்பணிப்பை அப்பகுதி மக்கள் பலரும் பாராட்டி வரும் நிலையில் தமிழக அரசு இந்த ஆண்டுக்கான நல்லாசிரியர் விருது வழங்கி கௌரவித்துள்ளது.